வாழ்க வளமுடன். வசந்தம் குடிலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இட்லி உப்புமா எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இட்லியை வந்து பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். என்கிட்ட 4 இட்லி இருக்குது, அதை எடுத்து நல்லா தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதை இப்போ பொடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்கும், அதனால தான் தண்ணியில் வந்து ஊற வைக்கிறோம். கட்டி கட்டியாக இல்லாமல் எப்படி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இது கூடவே வந்து மதியானம் வச்ச ரைஸ் கொஞ்சம் இருக்குது, அதையும் நல்லா பொடியாக்கிட்டு இட்லி கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிக்கருக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 5-6 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கத சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வேகட்டும், அப்போ தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வராது. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தாளித்த சாதம் உப்புமாலாம் செய்யும்போது வெங்காயம் கடலைப்பருப்பெல்லாம் நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வரமிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் நீங்கள் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது பொடி பண்ணி வச்சிருக்கிற இட்லியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக போயிடப்போகுது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதக்கியாச்சு. நார்மலாக இட்லி மட்டும்தான் சேர்த்து பண்ணுவாங்க, நம்ம கூட ரைஸ் சேர்த்து பண்ணியிருக்கிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. தேங்க்யூ.